பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பால் கறி. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மதுரை ஸ்பெஷல், பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பால் கறி. மதுரை ஸ்பெஷல் பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பால் கறி எப்படி செய்து பார்க்க, அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். இந்த வந்து பட்டர் பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் பயிர் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது வந்து ஒரே கொதியில தான் வெந்துடும். பட்டர் பீன்ஸ் இது ஃபுல்லா அப்படி தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோலை உரிச்சு இந்த பயரை தனியா பிரிச்சுக்கலாங்க. இந்த பயர்லாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு உரித்து நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் துருவல். அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு சோம்பு, கிராம்பு, கசாசா வச்சுருக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அனாசிப்பூ, கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ செய்முறை பார்க்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு இந்த இன்கிரீடியன்ட் தான் இஞ்சி போட்டுக்கிறேன், பூண்டு ரெண்டு பல்லு போட்டுக்கிறேன், கசகசா போட்டுக்கலாம், சோம்பு, கிராம்பு போட்டுக்கலாம், தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ செய்முறை பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சுங்க, ஆயில் விட்டுக்கலாம். கடலெண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு, பிரின்ஸ் இலை, பட்டை, அன்னாசிப்பூ, புளித்தம்பருப்பு, கடுகு. கடுகு வெடிக்கிறதுக்கு ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுபோல் பச்சை மிளகாய் வதக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும், இருக்கு சின்ன வெங்காயம் போட்டு. வெங்காயம் வச்சவங்களாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த பயரை போட்டுக்கலாங்க. இந்த
பயிர் சீக்கிரம் வெந்துரும் ஒரே குமில வெந்துருங்க அரைச்ச விடுதா இதை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க சலசலன்னு ரெண்டு கொதி பயறு வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பயிர் வேகட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க பட்டர் பீன்ஸு நல்லா பொரிச்சிருச்சு பத்து நிமிஷம் பயிர் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்க போட்டு லேசாக ஒரு கொதி கொதிக்க வச்சு உருளைக்கிழங்கு போட்டாச்சு ஒரு கொதி லேசாக ஒரு கொதி கொதிச்சா போதும் நம்ம பட்டர் பீன்ஸு உருளைக்கிழங்கு பால் கறி தயாராகிடும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் உருளைக்கிழங்கு போட்டு தயாராகிடுச்சான்னு பார்க்கலாங்க சூப்பராக தயாராகிடுச்சுங்க உருளைக்கிழங்கு பால் கறி பட்டர் பீன்ஸு உருளைக்கிழங்கு பால் கறி பவுலில் சேர்த்துக்கலாங்க இந்த குருமா பால் கறி வந்து சப்பாத்தி பூரி இடியாப்பம் ஆப்பம் ஒயிட்ஸு பிரியாணி குஸ்கா நல்லா கத்திரிக்காய் வெங்காய் சாம்பார் வச்சு இது வச்சோம்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க நன்றி தயாராகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க நன்றி மதுரை நல்லா ஸ்பெஷல் சூப்பராக இருக்குங்க